ஹாய் ஜெய டிவி வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஷோக்கு ரெண்டு செலிப்ரிட்டிஸ் வந்திருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா, இவங்க வந்து ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அப்படிங்கிறது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க பலருக்கும் தெரியவே தெரியாது. இதில் அண்ணனை பற்றி சொல்லணும்னா, அண்ணன் வந்து ஒரு சூப்பரான பாடலாசிரியர். ஒரே ஒரு பாட்டு தான் இருந்தார், மொத்த 90s கிட்ஸும் இவரோட வலையில் விழுந்துட்டாங்க. தம்பியை பற்றி சொல்லணும்னா, தம்பி வந்து ஒரு சூப்பரான கேரக்டர் ஆர்டிஸ்ட். எந்த ரோல் நீங்கள் கொடுத்தாலும் அந்த ரோலாகவே மாறுறது மட்டும் கிடையாது, அந்த ரோலாகவே வாழ்ந்து காட்டிடுவார். யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வேறு யாரும் இல்லை, கார்த்திக் நேதா அண்ட் விவேக் பிரசன்னா. ஜெயா டிவி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆக்டர் விவேக் பிரசன்னா. என் கூட என்னோட சகோதரர் பார்லர் கார்த்திக் நேதா இருக்காரு. இந்த இன்டர்வியூ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் அடிங்க. வணக்கம் சார். நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கிறது இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய பேருக்கு இன்ன வரைக்கும் தெரியாமே இருக்குது. ஆமாம், அது அவரோடது ரைட்டிங் லைனு, என்னோடது ஆக்டிங் லைனு. ஸோ அவரது பாட்டு வரப்பெல்லாம் ஒரு ஒரு பக்கம் அப்படியே ஓடிட்டே இருக்கும், எனக்கு படம் வரப்பெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு பெருசாக எல்லாமே இருக்குது. வெளியே இன்டர்வியூவாக இருக்கட்டும் அப்படி இருந்து. ஆமாம், இதுதான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குற இன்டர்வியூ. தேங்க்யூ, தேங்க்யூ. ஒரே ஃபேமிலியிலேருந்து ரெண்டு பேரும் சினிமாவுக்கு வந்து இன்றைக்கி ஒரே சமயத்தில் தமிழ் சினிமாவில் தனக்கான இடத்த நீங்கள் ரெண்டு பேரும் தக்க வச்சுருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். இதுக்கு கார்த்திக் தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல்ல. ஏன்னா முதல்ல எங்கள் குடும்பத்துலேருந்து சினிமாவுக்கு வந்தது கார்த்தி தான். அதுக்கு மேலே நியூ கன்யூ. ஆமாம், எனக்கு என்னென்னா 10th படிக்கும் போது பாடல்கள், கவிதை, சினிமா முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் வழக்கம் போல் ஓடிலாம் வந்து அப்புறம் மீண்டும் வீட்டில் என்னை கூப்பிட்டு நான் வந்து முதல்ல இங்கே இறங்கிட்டேன். ஒரு 2-3 பாடல்கள் எழுதியிருக்கேன், நல்லா போயிட்டுருந்தது. தம்பி வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக சென்னை வரான், ஆவடியில். அது பாதி பேருக்கு தெரியாது, சினிமாவில் இருக்கவங்க பாதி பேர் இன்ஜினியர் தான். சென்ட் பீட்டர்ஸ்னு ஒரு காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஆவடியில். ஆக்சுவலாக ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு விஸ்கம் தானே படிக்கிறதா முடிவு பண்ணிருந்தீங்க? பட் தான் இந்த எஸ்டிடியை வந்து நான் மறைச்சு வச்சுருந்தேன். இந்த எஸ்டிடி இப்போ வெளியே வந்துருச்சு. ஆக்சுவலாக இன்ஜினியரிங் பண்ணிட்டு டிஸ்கன்யூ பண்ணிட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் விஸ்கம் பண்ணேன். எத்தனை இயர் படிச்சிங்க? அது படித்தேன் ஒரு 3 செம், 2 வருஷம் அதில் வேஸ்ட் ஆயிடுச்சு. என்னோட தப்பு தான் அது. நான் அப்போவே கொஞ்சம் எனக்கு பிடிச்சதை பண்ணியிருக்கணும். வீட்டிலலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, என்ன கோர்ஸ் பண்ணாலுமே அது ஓகே தான். இப்போ எல்லோரும் இன்ஜினியரிங் படித்தாங்க அப்படிங்கிறதுனால இன்ஜினியரிங் படித்த மாதிரி. கூட்டத்தோட கூட்டமாக. அது என்ன குறிப்பாக சொல்லணுன்னா, எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே கலை மேலே ரொம்ப ஆர்வம், அது இயற்கையாகவே ஒரு ஆர்வம். அதுதான் உந்தி தள்ளி கொண்டு வந்துச்சு. நம்ம ஊரில் கலைக்குன்னு ஒரு பெரிய ஸ்பேஸு, அதுக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய தொழில்னா சினிமா தானே. மற்ற நாடுகள் மாதிரி நம்ம ஊரில் இல்லை, அதனால் சினிமா. எனக்கு எப்படி கார்த்திக்கு வந்து வெல் பிளான்டு. அவருக்கு வந்து 10th படிக்கும் போதுன்னா ஆல்மோஸ்ட் 15 வயசுலேயே அவருக்கு வந்து, அதுக்கு முன்னாடியிலேருந்தே கவிதை எழுதிட்டுருப்பார். அதுக்கப்புறம் வந்து தீவிரமாக ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா 10th ஸ்டாண்டர்டு தான். எனக்குலாம் இப்போ ஒன்றும் விவரம் தெரியாது, நான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் கார்த்திக்கு சென்னையில் ரைட்டிங் ஃபீல்டில் இருக்கிறது, அப்பவும் எல்லாமே ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டுருக்காங்க, ஏதோ ரைட்டிங், அவ்வளோ அந்தளவுக்கு தான் நாலேஜ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சினிமாவில் ரைட்டிங்னா சாங் எழுதுறது. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் கார்த்திக்கோடது. கார்த்திக்கு வந்து நான் இன்ஜினியரிங் படிக்க வந்து அதுக்கப்புறம் நான் டிஸ்கன்யூ பண்ணி மறுபடியும் நான் விஸ்காம் ஜாயின் பண்ணி படித்து முடிச்சதுக்கப்புறம் அப்போ தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. எனக்கு தெரிஞ்சு கார்த்திக்னால் வீட்டில் எந்த எதுவும் சொல்ல மாட்டாங்க பசங்களுக்கு, இவங்க இது எது விருப்பமாக இருக்கோ அதை படிக்கட்டும் அப்படிங்கிறத வச்சு தான். அதை வச்சு தான் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் ஃபேமிலி சப்போர்ட். ஆமாம், கார்த்திக்கு வந்து இல்லைன்னா பாட்டு எழுதணும்னா சென்னைக்கு உடனே அனுப்பிட முடியாது இல்லை. ஸோ அது எல்லாமே அவன் வீட்டில் வந்து அப்படி தான். உங்களுக்கு உங்கள் அண்ணன் அசோக் பிரசன்னா தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் வந்து ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன், ரொம்ப நாலேஜான ஒரு பர்சன். எங்களுக்கு மட்டும் இல்லை, விவேக்கோ எனக்கோ மட்டும் இல்லை, நல்லா படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணேன். நிறைய தனிப்பட்ட முறையில் நிறையா இருந்தது. அவரோட பேக் போன அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அவர் தான் ஃபுல்லாக ஃபேமிலி பார்த்துருது. எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து எங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அப்பா அம்மா அண்ணாவோட பெரிய சப்போர்ட். அவர் சென்னையில் அப்போ இருந்தார். ஸோ இங்கே எங்களை பார்த்துக்கிட்டது, எங்களை படிக்க வச்சது, எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே, எக்கனாமிக்கலாக, ஃபினான்ஷியலாக. இப்போ நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு? அவர் ஆரம்பத்துலேருந்தே ஹாப்பி தான் அவருக்கு. சே, முதல் அப்ரிஷியேஷன் வந்து அவர்கிட்ட தான் வரும், ஏன்னா டக்குன்னு பார்த்துருவார். எந்த ஒரு சின்ன நியூஸ் கார்த்திக் பற்றி வந்தாலும் என்னை பற்றி வந்தாலுமே
இமிடியட்டாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிடுவார். யூஎஸில் இருக்கார். ஸோ அவர் கொஞ்ச நாள் 2010 அந்த வரைக்கும் இருந்தார் சென்னையில், 2004-3 வரைக்கும் இருந்தார். அதுக்கப்புறம் யூஎஸ் போயாச்சு. ஸோ இமீடியட் அப்டேட் வந்துடும். அவரது எது எந்த நியூஸ் எங்களுக்கு வந்தாலும் எங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவர் ஃபுல்லாக ஆன்லைனில் எப்பவுமே வந்து என்ன நடந்துட்டுருக்குன்னு அப்டேட்லேயே இருப்பார். அது சினிமாவாக இருக்கட்டும் எல்லாம். அவர் என்னென்னா இப்போ யூஎஸில் இருக்கிறதுனால விசாலமாக கலையை பார்ப்பார் அவர். ஏன்னா இங்கே இருக்கும் போதே அப்படி தான், நிறைய தத்துவங்கள் வாசிக்கக்கூடியவர், நிறைய கவிதைகள் வாசிப்பார், நிறைய உலக இசைகள் கேட்பார் இங்கே இருக்கும் போதே அவர். ஸோ அவரிடம் வாசிப்பார். அவர் உங்களுக்கு பழக்கம் எப்படி வந்தது? அவர் பயங்கர படிப்பவர். எங்கள் அண்ணன் பள்ளிக்கூடத்துலேயே முதல் மார்க் வாங்கினவர். ஸ்கூல் ஃபஸ்ட்டு அவர் எப்பயுமே ஸ்கூல் ஃபஸ்ட்டு தான். 1வதுலேருந்தே ஸ்கூல் ஃபஸ்ட்டு தான் அவர். 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டு தான். இன்ஜினியரிங்கில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட், 90% டிசிஎஸ்ல இருந்து அவன் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க. பெஸ்ட் எம்ப்ளாயி எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஆன் சைட் போனார். ஸோ ஒரு பிரெய்னி. இன்னொன்று ஒன்று கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து 10th பயங்கரமான மார்க் வாங்கினீங்க. நானா? நான் ஸ்கூல் 3rd. நான் 422. ஆமாம், 500-422 மார்க். இப்போலாம் படித்தா ஒரு மார்க் கூட வராதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது. அதுவும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 11th 12th அப்படியே ஆப்போசிட்டாக மாறி. ஆமாம், அதாவது படித்தா விவேக் பிரசனா மாதிரி படிக்கணும் அப்படின்னு டீச்சருங்கெலாம் சாப்பிட்றவங்கள சொல்லிட்டு இருப்பாங்க. நீ இந்த மாதிரிலாம் ஆட்டம் போட்டு இருந்தால் விவேக் பிரசனா மாதிரி ஆகிடுவே அப்படின்னு அடுத்து 11வது 12வதுல வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி தான் ஆயிடுச்சு. அது யூஸ்வலான டீனேஜுக்கான விளையாட்டுத்தனம் நடக்கிறது தானே. அது ஒருவேளை அப்படிலாம் ஒழுங்காக போயிட்டு இருந்தா நேரம் எங்கேயாச்சும் ரெகுலர் ஜாப்ல இருந்திருப்புன்னு நினைக்கிறேன். ஆமாம், நல்ல குழப்பு குழப்பு குழப்பினதுனால அதுக்கப்புறம் தெளிவாயிடுச்சு, ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் ஸ்கூல்? நான் வித்யா மந்திர். எங்கள் ஊர்லேருந்து முத முதல் இங்கிலீஷ் மீடியம் போனவனா தான். ஏன்டா அடிச்சு விட்டுன்னு ஸ்கூலில் ஃபீல் பண்ணிச்சு, வீடும் ஃபீல் பண்ணாங்க. என் தம்பி அவங்க கூட தான் படித்தான். அது ஒரு வரலாறு இருக்கு. அது ஒரு வரலாறு, நிறைய வரலாறு, நிறைய வரலாறு இருக்கு. வரலாற்று நாயகன் அவர். ஹிந்தி சமஸ்கிருத்துக்கு பயந்துக்கிட்டே நான் வந்து அந்த ஸ்கூலில் டிஸ்கன்யூ பண்ணேன். ஸ்ரீ வித்யா மந்திர் ஸ்கூலில் சிபிஎஸ்சி. அப்புறம் நான் மட்டும்தான் அங்கே தேங்கி நின்று. சரி, ஆமாம். காத்து நல்லா இங்கிலீஷ் மீடியமில் படிச்சுட்டு தமிழ் மேலே எப்படி ஆர்வம் வரது தானே? தமிழ் நீ தமிழ் பேசக்கூடாதுன்னு சொன்னாலதான் கோவேன். அது இல்லாமல் தமிழை வாசிக்க ஆரம்பித்து தமிழை கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பித்த உடனே அது தப்பு செய்கிறாங்கன்னா நமக்கு கோபம் வரணும், வந்துச்சு. அதனால் அதை எதிர்த்து போராடணும் தான். இது ஒரு சீரியஸான இஷ்யூ தான் ஆக்சுவலாக. என்னென்னா எல்லாருக்குமே வந்து தாய்மொழியில் படிக்கிறப்பவும் இல்லை சொல்கிறப்பவும் நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அது ஜென்ரலான விஷயம். உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அவனோட தாய்மொழியில் தான் எல்லா விஷயமே நடக்கும். இல்லை, மெயின் விஷயம் என்ன, உண்மையான சொல்லணும்னா என்னென்னா, நம்ம தாய்மொழியில் தான் முதல்ல சிந்திப்போம். வேறு எந்த பிற மொழியில் நம்ம சிந்திக்க மாட்டோம்ல. எல்லா மொழியிலையும் இருக்கிற நாலேஜ் நம்ம எடுத்துக்கணும். தாய்மொழியில் இருக்கிற சிறப்பை வந்து எப்பயுமே அதை விட்டு கொடுத்துருக்கோம். அது நம்ம ஊரில் என்ன ஆகிப்போச்சுன்னா, தாய்மொழியில் பேசுறது, தாய்மொழி மூலமாக ஒரு வருமானம் வர்றதுங்கிறது கேவலமான கண்ணோட்டமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப தப்பு இல்லை. அப்படி ஒரு தலைமுறை ஏன் உருவாக்கணும் அப்படி? ஆனால் இப்போ வந்து ஆன்லைனில் எல்லாம் வந்து நிறைய தமிழ் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து படிப்படியாக அந்த விஷயம் வந்து, ஆனால் அதோட பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த பர்சன்டேஜோட தீவிரம் வந்து மற்ற எல்லா மொழிகளை விட அதிகமான ஒரு தீவிரமான ஒரு விஷயம். பெரும்பாலும் மொழிங்கிறது நம்ம ஊரில் எப்படி பார்க்கப்படுதுன்னா, அந்த மொழியின் மூலமாக நமக்கு வருமானம் வருதான்னு பார்க்கப்படுது. தமிழ் மூலமாக வருமானம் வரதெல்லாம் வராமலாம் இல்லை. ஒரு பேராசிரியரானா, ஒரு தமிழ் ஆசிரியரானா நிறைவான சம்பளம் உண்டு. நம்ம பார்க்கறது இல்லை. தமிழ் கொஞ்சம் என்னென்னா மெனக்கெடணும், மொழிங்கிறது மெனக்கெடணும். தமிழ் கஷ்டம் இல்லை, ஆழமான விஷயம். அது ஆழ்ந்து நாள் போகிறதுக்கு நம்ம இருக்கணும், நம்ம தயாராக இருந்தோம்னா. நான் இதை எப்படி நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நான் படித்தது தமிழ் மீடியம் தான். அதாவது வித்யா மந்திரில் சிபிஎஸ்சி படிச்சுட்டு டிஸ்கன்யூ பண்ணிட்டு மறுபடியும் தமிழ் மீடியத்தும் போய் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சுட்டு கார்த்திக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், தேடி தேடி கற்றுக்கிற விஷயம். சுயம்பு தான் கார்த்திக், செல்ஃப் லேர்ன் பர்சன். ஏன்னா சென்னைக்கு வந்து ஒரு 16-15 வயசில் வந்து தீவிரமான இலக்கியவாதி ஆகிறதுக்கோ இல்லை ஒரு எழுத்தாளனாக ஆகிறதுக்கெல்லாம் சுயமாக உழைச்சா மட்டும்தான் முடியும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கே அவருக்கு பல வருஷம் ஆச்சு. எந்த மாதிரி புத்தகங்கள்லாம் முதல்ல இருக்குது, எந்த மாதிரி புத்தகங்களில் எவ்வளோ விஷயம் இருக்குது, எத்தனை ரைட்டர்ஸ் முதல்ல இருக்காங்க, சங்க இலக்கியத்துலேருந்து எவ்வளோ இருக்குது தமிழுக்குள்ளே, அதை தாண்டி பிறமொழி இலக்கியங்கள், பிற நாட்டு இலக்கியங்கள்லாம் எவ்வளோ இருக்குது, அதில் யார் யாரெல்லாம் பயங்கரமாக எழுதியிருக்காங்க, இதுக்கான வேறுபாடெலாம் தெரிஞ்சுக்கணும் இல்லை. அதெல்லாம் தெரிகிறப்ப தான் நம்ம ஊரில் நம்ம சர்வே பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கோ இருக்கும் இல்லை. அதெல்லாம் பயங்கரமாக கற்றுக்கிட்டார் சின்ன வயசுலேருந்தே. லிட்ரேச்சரில் பயங்கர ஸ்ட்ராங் கார்த்திக். ஸோ அது சொல்லலாம். லிட்ரேச்சரில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துட்டு நீங்கள் எப்படி சினிமாவுக்கு வந்தீங்க? நீங்கள் எதுவும் புக் எழுதியிருக்கேன், புத்தகம் இருக்குது, எழுதிக்கிங்க ஃபுல்லாக அந்த லைனில் போகாமல் சினிமா பாட்டு எழுதாமல்? சினிமா பாட்டு தான் நான் எழுத வந்தேன். அப்போ சினிமாக்காக தான் நீங்கள் கலைனாவே அது ஒன்று தான் தெரியும், பாட்டில் தான் தெரியும் ஆரம்பத்தில்.
சினிமா பாடல் எழுத வந்து அதன் பிறகுதான் கவிதைன்னு ஒரு துறை இருக்குன்னு தெரியும், இலக்கியங்கிறது அப்புறம் தெரியும். அதுக்குள்ளே போய் பார்க்கலாம்னு போய் பார்க்கும்போது அது ஒரு பெரிய துறை, கடுமையான உழைப்பு தேவைப்படுற ஒரு துறை. சரி, அப்டேட் பண்ணிக்கலாம், நம்ம விழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அது, எல்லா நேரமும் விழிப்பாக இருக்கணும் அப்படின்னா இலக்கியத்தில் இருக்கலாம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் இலக்கியத்தை சார்ந்து வர படங்கள் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் இந்த வெற்றிமாறன் அவர் அந்த ரஞ்சித் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா படிப்படி. இல்லை இது என்னென்னா, நீங்கள் இயர்லியாக சினிமா தொடங்கின காலத்துலேருந்து ஒரு 70s 80s வரைக்குமே இலக்கியத்தோட பாதிப்பு தமிழ் சினிமாவில் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் கமர்சியலைஸ் ஆகுது, வியாபாரமாக மாறும்போது அது கொஞ்சமாக குறைஞ்சது. முழுசாக எடுக்காமலாம் யாரும் இல்லை. நீங்கள் பாலுமேந்திரா சார், மகேந்திரன் சார், பாலச்சந்திர சார், இவங்க ருத்ரையா சார், இவங்க பண்ண படங்கள் எல்லாமே வந்து புத்தகம் வாசிப்பு அவங்களுக்கு அவ்வளோ இருந்ததுனால தான் அவங்களை வந்து அப்படிதான் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாவல்களோட பாதிப்புல படங்களை பண்ணவங்க இருந்தாங்க, அப்புறம் நாவல்களை தழுவி பண்ணவங்க இருந்தாங்க, இப்போ நாவல்களை எடுத்து பயணிடுறவங்க, அதெல்லாம் காலகாலமாக இருந்துகிட்டு தான் இருக்கு. அது தரமாக செய்கிறவங்க இப்போ கொஞ்சம் வந்திருக்காங்க. மகேந்திரன் சார்லாம் உயிரை கொடுத்துருக்காரு, ஒரு நாவலை அப்பட்டமாக திரைமொழியாக கொண்டு வரதுக்கு அவ்வளோ பாராட்டியிருக்காரு. அதெல்லாம் நமக்கு பெரிய வரம் தான் அவர்லாம். நம்ம பொக்கிஷமான அவர் பாலுமேந்திரா சார், அது என்றைக்குமே இருக்கும். அதோட அதான் அதை பேஸ் பண்ணி, ரைட்டிங்கை பேஸ் பண்ணி வர ஸ்கிரிப்டு அதெல்லாம் வந்து இப்போ பர்சன்டேஜ் வந்து கூட்டிகிட்டே இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்குறப்போ. ஆனால் இப்போது வெற்றிமாறன் சிறப்பாக பண்ணுறாரு. ஆமாம், வெற்றிமாறன்னா செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஸ்டஃப் வேணும், ஒரு இலக்கிய ஆளுமை ரொம்ப வேணும், திரை ஆளுமை வேணும், விசாலமான மண்டை வேணும், தெளிவு நிலை வேணும். அது வெற்றிநாடு இருக்குது, பக்காவாக பண்ணுறாரு. உங்கள் ஸ்கூல் லைஃப் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு விசாரிச்சுருந்தேன் நேற்று, சதீஷ்கிட்ட அப்புறம் செல்வா ரெண்டு பேர்ட்டையும். நீங்கள் தான் பெரிய ஸ்கூலில் ரொம்ப பெரிய ப்ளே பாய். ஸ்கூலில் பொண்ணுங்களே கிடையாது. ஐயோ சொன்னாங்க கிராமம்ல கிளிதான ஒரு பொண்ணு பேர் கூட சொன்னாங்க. அது வந்து சொன்னா நீங்க டென்ஷன் ஆயிடுங்கன்னு சொன்னதுனால நான் சொல்லாம. அப்படி இல்லை, அது என்ன சொல்றது, எல்லாருக்குமே இருக்கிற விஷயம் தானே. அந்தந்த வயசுல உடலும் மனசும் மாறுறப்ப ஆப்போசிட் ஜெண்டர் கண்டிப்பா தேடும். அது இயல்பான விஷயம். அது ப்ளே பாய் கணக்கெலாம் இல்லை, அது இயற்கை. அந்த வயசில் அப்படிதாங்க இருப்பதுனால என்னுடைய தமிழ் ஆசிரியர் லவ் பண்ணாங்க. ம், வரஸ்ரீ அவங்க பேர். இது ஒரு அழியாத குழந்தைகள். இது ஆமாம், நான் ஒரு அழியாத குழந்தைகள், ஒரு மெலினா அவர். ஆமாம், ஃபஸ்ட் லவ்னெலாம் இல்லை, அது நிறையா அது ஓடிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்று இதுதான், நம்ம மனசில் தங்குற லவ் இதுதானே. அதெல்லாம் ரொம்ப அழகான விஷயம், அதெல்லாம் கடந்து வந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும். அது பண்ணாமல் இருந்தால் அது வாண்டடாக பண்ணக்கூடாது, வாண்டடாக பண்ணக்கூடாது அப்படின்லாம் பண்ண வராது. அது இயல்பாக நடக்கிற விஷயம். அது ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, வார்த்தையில் மட்டும்தான் காதல் வருது, வாழ்க்கையில் வரமாட்டேங்குதுன்னு. இப்போ வந்து தலை தீபாவளி முடிச்சுட்டு ஜாலியாக வந்துடுவீங்க உங்கள் திருமண வாழ்க்கையை வச்சு. ஆ, ரொம்ப லேட்டாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது ஒரு பெரிய யோசனைக்கு பிறகு தான் பண்ணிக்கிட்டேன். நம்மளுடைய ஆட்டிடியூடுக்கு, நம்ம போகிற போக்கு, திருமணம் இல்லை ஒரு நம்ம கூட ஒரு பெண் பயணிக்கிறது சரியாக இருக்குமா கார்த்திக் அப்படின்னு எனக்குள்ளே கேட்டு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் மாறினதுக்கு பிறகு சரி போய் அந்த புதல் பாதையில் போய் பார்ப்போன்னு பொண்ணை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டோம். ரொம்ப சின்ன குறுகிய நாள் லவ் தான், ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள் புரிதல் இருந்தது, சரி பண்ணிக்கலாம். அதன் பிறகு தான் தெரிஞ்சு அவங்கள ஒரு தமிழ் படித்த மாணவி, தமிழ் ஆசிரியர் அவங்க. இப்போ அவங்ககிட்ட நான் வந்து தமிழ் இலக்கணங்கள், யாப் இலக்கணம் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்காக ஒரு டோக்கன் போட்டிருக்கேன். அரை மாத்திரை ஒரு மாத்திரைலாம் இப்போ தான் கற்றுக்கிறேன், எல்லாம் கற்றுக்கிறேன். எழுத்தாசிரியராக அவங்க மனைவி வந்துட்டு நிறைய கவிதைகள்லாம் எழுதுவாங்க, முகநூல் நிறைய எழுதிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் நிறையா. அவங்க கவிதைகளில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏதாவது? நேற்று ஒரு கவிதை எழுதினாங்க, கவிதை முழுசாக ஞாபகம் இல்லை, அல்லொன்றின் மீ வெளிச்சத்தில் அப்படின்னு ஒரு பிரயோகம் இருந்துச்சு. அல்லொன்றின் மீ வெளிச்சம்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்திங்களா, அது அப்படியே என்னையா ஒரு மாதிரி மயக்கிடுச்சு. அல் இரவு, ஆமாம், ஒரு இரவோட மீ வெளிச்சம், அந்த பிரயோகம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது அதை வாசிக்கும் போதே ஒரு மாதிரியான ஒரு மனநிலை கொண்டு போய் நம்மளை விடுதில்லை. பாரதியார் கவிதை மாதிரி இருக்குல்ல, ஒரு மாதிரி ஒரு நல்ல பிம்பத்தை அது கொடுக்குது. இது இந்த கவிதை சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வருது வந்து பாரதியாரோடது, இருள் என்பது குறைந்த ஒளின்னு சொல்லுவார் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கு. அதை நான் வாசிக்கிறதுலாம் இல்லை, எப்பயாவது வாசிப்பேன், நான் ரொம்ப ரேரு. அப்பப்போ அதெல்லாம் தாக்கம் தான், இங்கேருந்து வைப்ரேட் ஆகிறது தான். அப்படி இல்லை, அதை இந்த முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டில் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஒரு ஆர்டிஸ்டிக்காக தான் எங்களை வளர்த்துனாங்க. எங்கள் அப்பா நல்லா தபையில் வாசிப்பார். ஆமாம், அவர் புக் ரீடிங் நல்லா பயங்கரமாக வாசிப்பார்.
அப்படியே அப்படியே வளர்ந்துருக்கோம். அதுதான் இன்னும் அப்படியே தான் வளரணும்னு ஆசை. ஆர்டிஸ்டிக்காக இருக்கணும். மனைவி பாடல் எழுதுவாங்களா? நிச்சயமாக பிற்காலத்தில் அவங்க ஒரு பாடலாசிரியர் ஆவாங்க. தரமாக எழுதுகிறாங்க. ஒரு வாசகனாக நான் பார்க்கும்போது நல்லா தரமாக எழுதுகிறாங்க. சப்போஸ் வருங்காலத்தில் வந்து நீங்கள் ஒரு படம் நடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க அண்ணனுக்கு வாய்ப்பு தருவீங்களா இல்லை அன்னைக்கு வாய்ப்பு தருவீங்களா? அவருக்கு தான் வாய்ப்பு வருவேன். அவருக்கு தான் வாய்ப்பு வருவேன். படம் எடுத்தாலும் சரி, படம் நடித்தாலும் சரி, இவருக்கு தான் முதல் வாய்ப்பு. ஏன்னா 10 பாட்டும் இவர் தான் இருக்கும், ஒரே ஒரு பேர் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆசைலாம் எனக்கு நிறைய இருக்கு. 10 பாட்டு இருக்கா அந்த படத்தில், 10 ஒரே பேர் தான். பாடலாசிரியர் யாருன்னா ஒருத்தர் தான் இருக்கும். கவியரசர் காலத்தில் மறுபடியும் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு. நாங்கள் தனியாக இருக்கும்போது நாங்கள் நிறைய படங்கள் பார்ப்போம். நானும் தம்பியும் அது தம்பியும் சினிமா துறைக்கு வரணும்னு முடிவு பண்ண பிறகு வீட்டில் ஒரு ஹோம் தியேட்டர் போட்டோம். ஒரு பக்கம் புக்ஸ் இருக்கும், இந்த அந்த அந்த ரூம்குள்ளேயே ஹோம் தியேட்டர் இருக்கும். தினமுமே மதியம் ஒரு படம் பார்த்துருவோம். ஏதாவது ஒரு பெறமொழி படம் பார்த்தே ஆகணும், எங்கே இருந்தாலும் ஆஜராகிடும். அதர் லாங்குவேஜ் அதெல்லாம் பெரும்பாலும் ஹாலிவுட் எனக்கு பிடிக்காது. பல பலன் பேசிட்டே இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிறமொழின்னா காட்சியே நம்ம புரிஞ்சுக்கும். மொழி தெரிஞ்சாலும் தெரிலனாலும் நல்லா அந்த முதல்ல நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஈரானியன் படம், துருக்கி மொழி படம், துருக்கி ஆப்கானிஸ்தான் படங்கள், இதில் அதாவது அந்த வளர்ந்து வரும் நாடுகளோட படங்கள் சொல்லணும்னா அது அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் இருக்கும், நம்மளுடைய தாக்கங்கள் அவங்ககிட்ட இருக்கும். டெய்லி நாங்கள் படம் பார்ப்போம், அதை பற்றி உட்காந்து பேசுவோம். இது ஒரு சினிமா கல்லூரிகளில் இதெல்லாம் கிளாஸில் இருக்காங்க, அது எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் பண்ணியிருக்கோம். சாதாரணமாக நடந்தது தான் எல்லாமே. கார்த்திக் வந்து அவரோட லைனில், எனக்கு வந்து நான் சினிமோட்டோகிராஃபியில் இருந்தவன். நான் படித்து முடிச்சுட்டு விஸ்காம் முடிச்சுட்டு சினிமோட்டோகிராஃபி தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து பாலுமேகேந்திரா சாரையும் பிசி சார் சந்தோஷ் சிவன் ரொம்ப பிடிக்கும். நான் சினிமோட்டோகிராஃபி போகணும் ரேண்டமாக சூஸ் பண்ணது தான். ஏன் பிடிக்கும்லாம் காரணம்லாம் தெரியாது. எனது எல்லாமே ஒரு வித்தியாசமான விஷயம்தான். என்னோட பொதுவாக எங்கள் ரெண்டு பேருக்குமே பாலுமேந்திரா சார் பிடிக்கும். ஆமாம், பொதுவாக. ஆமாம், நான் சினிமாவுக்கு வந்தது ரெண்டு ரீசன். பேசிக்காக எல்லாருக்கும் இருக்கிற ஆசை, யார் இவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னுங்கிற ஒரு ஆசை இருக்குல்ல. ரகுரன் சாரையும் பாலுமேந்திர சாரையும் பார்க்கணும் எனக்கும் அப்படிதான் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை ரெண்டு பேருக்குமே. ஆமாம், ரகுரன்னா வெறி. இன்னொன்று பாலுமேந்திரா சாரையும் ரகுரன் சார் ரெண்டு பேரையும் பார்த்துருணும் முதல்ல. அதுக்காக தான் சினிமாக்குள்ளேயே முதல்ல வந்தேன். பாலுமேந்திரா சார் வந்து எனக்கு சினிமோட்டோகிராஃபினால் கதையினால் ரொம்ப பிடிக்கும். ரகுரன் சார் ஒரு ஒரு நடிகர் ரெண்டு விஷயத்தில் ரீசர் ஆகலாம் ஆடியன்ஸுக்கிட்ட, தன்னோட இயல்பால் தன்னோட நடிப்பால். ஸோ இது ரெண்டுமே பேலன்சிங்காக பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் ரகுரன் சார். நீங்கள் அவர் எந்த கேரக்டர் வேணால் பொருத்தி பார்க்கலாம். நீங்கள் லைவில் அவர் பார்த்தீங்கனாலும் அவர் ஏதோ ஒரு பிம்பம் உங்கள்கிட்ட இருக்கும். அவர் ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருப்பார். அவரு கூட அவர் கூட ஃபோட்டோ எடுக்கல அவர் பார்க்கலங்கிற வருத்தம் எனக்கு பயங்கரமாக இருக்குது. அதாவது எனக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து என்னுடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரகுர் மாதிரி தான் இருப்பேன். ரொம்ப பாதிப்பு அவருடைய. நான் அவர் நேரில் போய் சந்திச்சிருக்கேன். இப்போ எல்லாமே அப்படியே அதே மாதிரி சந்திச்சிருக்கேன், அவர்கிட்ட பழகிருக்கேன். ரொம்ப பிரமிப்பான ஒரு மனுஷன் அவர். பாலுமேதா சார் நான் மீட் பண்ணியிருக்கேன். விக்கி நான் பேர் பார்த்து பண்ணான்னு தெரியல. நான் பார்த்துருக்கேன், நான் பார்த்து பேசுகிறேன். ஆ, எனக்கு ரகுவரன் சார் சொன்ன பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வெறுமனே ஒரு நடிகன் கிடையாது. அவர் மிகப்பெரிய ரீடர். இந்த வாழ்க்கை குறித்து ஒரு விசாலமான பார்வை அவருக்கு இருந்துச்சு, இருந்துகிட்டே இருந்துச்சு. சாகர வரைக்குமே நல்ல ஒரு இசைக்கலைஞன் அவர். ஜான் லெனனோட பாட்டெலாம் போட்டு அப்படி ரசிக்கிறார். அவரே பாடலாம் கம்போஸ் பண்ணி வச்சுருந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல கிட்டாரிஸ்ட் அவர். நிறைய நிறைய விஷயம் இருக்குது. நிறைய உலக இசைக்கலைஞர்கள்லாம் ஒரு மனப்படமும் பாடுறாரு. அதான் பிரமிப்பாக இருந்துச்சு. ஒரு கோயம்புத்தூர் ஒரு ஊரில் பிறந்து, ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து, உலக இலக்கியங்களை படிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு வெஸ்டர்ன் வாழ்க்கையை வாழ்ந்து வர்றவர். ஆனால் பிரமிப்பு எனக்கு இன்னமும் பிரமிப்பு தான் அவர். பாலுமேந்திரா சாரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழம், வாழ்க்கையை துருவி துருவி பார்க்கக்கூடிய ஒருவர். அவரோட படங்கள் இருக்கிற மாதிரி தான் அவர் நேர்லையும். என்னோடய கவிதைகள்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட முதல் முதல் நான் காமிப்பேன். எந்த கவிதையுமே படிச்சுட்டு இது பத்தாது, இதெல்லாம் கவிதையே இல்லை அப்படிதான் ட்ரெயின் பண்ணுவார், தேட வச்சுட்டே இருப்பார். அதுக்கு பிறகுதான் நீங்கள் வந்து இவர் நாமுத்துக்குமார் கூட. எனக்கு என்னென்னா பாலுமேந்திர சார் என்னோட கவிதையை படித்து பார்த்து நல்லாக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒரு பெரிய ஆசையாக இருந்துச்சு. ஒரு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை, ஏன்னா நான் அந்த மாதிரி எழுத கவிதை கூட பார்த்து பாராட்டு. இதெல்லாம் கவிதை இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது ரைட் தான். நல்ல டீச்சர் உடனே பாராட்டிட மாட்டாங்க. ஏன்னா கவிதை மாதிரி எழுது மேலே மேலே வளரணும். வெறும் ஒரு ஈர்ப்பாக இருந்துச்சு எல்லாமே. போயிட்ருங்கிறது வெறும் ஈர்ப்பு மட்டும் இல்லை, இல்லை சினிமா பாடல் அப்படி இருக்கலாம். ஒருவேளை இப்போ 96 பார்த்துருந்தா உங்களை பாராட்டி இருந்து போடுறோம். நடந்திருக்கும் ஆசீர்வாதம் இப்போவும் மேலே இருந்து கொடுத்துட்ருக்காரு. அவர் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அவர் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காரு. நிறைய பேர் கொடுத்துட்டு போயிட்டார், அவங்க இன்னும் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. அவர் மேலேருந்து கொடுத்துட்ருக்காரு. நான் சினிமாலன்னு சொல்லணும்னா பாலுமேந்திர சாரோட மனம்னா சொல்கிறேன். எனக்கு அதுதான் பெரிய ஆசை. நாமுத்துக்குமார் சார் அவர் கூட இருந்த பர்சனலாக இருந்த அவரை பற்றி ஒரு நினைவுகள் சொல்லி. அவர் இன்னொரு டீச்சர். ஆமாம்,
ஒரு நல்ல டீச்சர் கிடைக்கிறதா நமக்கு கஷ்டம், எனக்கு கிடச்சிட்டாங்க. அறிவுமதி அண்ணா, நான் முத்துக்குமார், ரெண்டு பேருமே எனக்கான குருக்கள். என்னென்ன அவங்கள்ட்ட நான் கற்றுக்க முடியுமோ கற்றுக்கிட்டே இருக்கேன். என்னை எப்படி சொல்லித்தரணுமோ அப்படிங்கிறது அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. நாமத்துக்குமார் சாரோட இழப்பு உங்களை எந்த விதத்தில் பாதிச்சு? ரொம்ப ரொம்ப. நான் ஒரு தெளிவு ஏற்பட்டு நான் என்னோடய இலக்கிய பாதையிலையும் சினிமா பாதையிலையும் போயிட்டு இருக்கும்போது நீ சரியாக போடான்னு தட்டி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கணும்ல, அது அவர் தான் இருந்திருக்கணும், அவர் இல்லை. அது பெரிய இழப்பு தான். யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளை பார்க்குற நிறைய பேர் நம்மளை பாராட்டலாம், நம்மளை விமர்சனம் பண்ணலாம். ஆனால் என்னைய ஒருத்தர் நம்மளே உருவாக்குறாரு அப்படிங்கும்போது அவர் சொல்கிறது இருக்குல்ல, அதுதான் பெரிய பாராட்டே. அதை ஒரு பெரிய கரெக்டாக இருக்க முடியும் கிரிட்டிசிசமில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி கேட்கும்போது அண்ணா பார்க்கிட்ட இருக்க டீ கடையை பற்றி அவன்கிட்ட கேளுங்க, அவனுக்கு நிறையா மெமரிஸ். என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே சினிமாவுக்கு வந்து இஸ்லாம் படித்து முடிச்சுட்டு தனியாக ஆரம்பித்தோன்னே சினிமோகிராஃபியில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அசிஸ்டன் சினிமோகிராஃபராக வேலை பார்க்குறப்போ இப்போ இன்றைக்கி வரைக்குமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இருக்கிற ஒரு, எனக்கு இண்டஸ்ட்ரி கூட பெரிய ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக கிடையாது, அந்தந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறவங்க தான். பட் ரொம்ப ஆத்மாத்தமாக இருக்கிறது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்றைக்கி வரைக்குமே. அது நாங்கள் நிறைய பேசிக்க மாட்டோம், மீட் பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா நான் சென்னை வந்ததுக்கப்புறம் நான் அடிக்கடி ஊருக்கெலாம் போகல, யாருமே பார்க்கலாம் இல்லை அடிக்கடி. ஆனால் இன்றைக்கி வரைக்குமே அவங்களோட சப்போர்ட் தான். எங்கே எந்த எது நடந்தாலுமே எனக்கு இமீடியேட்டாக அப்டேட் பண்ணுவாங்க. டெய்லியும் ரெகுலராக ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும், பேசினாலும் பேசலனாலும் ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பையன் ஒருத்தன் சென்னையில் இருக்கான், அவன் வளர்ந்து வந்துட்டுருக்கான். அவன் அசிஸ்டன்ட் சினிமோகிராஃபராக வேலை பார்க்குறப்ப என்னோடய பேர் வந்துச்சு, அதை மட்டும் ஸ்னாப் ஷாட் எடுத்து அனுப்புவானுங்க. அப்போலேருந்து ஆரம்பிச்சிது. இன்றைக்கி நடிகனானதுக்கப்புறம் எந்த ட்ரெய்லர் வந்தாலும் இல்லை எந்த இன்டர்வியூ வந்தாலும் எந்த டீசரில் வந்தாலும் என்னோடய அந்த டீசரில் எத்தனை தடவை என்னோடய முகம் வருதோ எல்லாத்தையும் ஸ்னாப் ஷாட் எடுத்து அனுப்பிடுவாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷம். ஆமாம், இது அவங்க உண்மையான சந்தோஷம். இது எல்லாமே விவேக் பிரசன்னா வந்து நம்ம கூட ஸ்கூலில் படித்த ஒருத்தன் இப்படி இருக்காங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆத்மாத்மான சந்தோஷம். அது போலியாலாம் எதுவுமே கிடையாது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே. நான் அவங்ககிட்ட இது வரைக்கும் பேசவே இல்லை, ரொம்ப நாள் நான் பேசலை. நான் ரெகுலராக பேசுறது சதீஷ்கிட்ட மட்டும்தான், அது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சதீஷ். அவனும் சென்னையில் இருக்கிறதுனால தான் அதுவும் நடந்துச்சு. நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணிப்போம். அண்ணா நகர் டவர் பார்க்கு தான் எனக்கும் அவனுக்கும் போதி மரம். சும்மா இருந்த காலத்துலேருந்து சதீஷ் சென்னைக்கு வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண காலத்துலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருப்போம். நாங்கள் மீட் பண்ணுறப்பலாம் பேசுகிற ஒரே விஷயம் ஸ்கூல் டேஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஏன்னா அவனோடது ஐடி ஃபீல்டு, என்னோடது சினிமா ஃபீல்டு. ஸோ ரெண்டுக்கும் கான்ட்ராஸ்டான விஷயம். அவன் அவனோட இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லிட்டே இருப்பான், நான் என்னோடய இண்டஸ்ட்ரி சொல்லிட்டே இருப்பேன். பொதுவான விஷயம் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறதுனால எல்லாரோட ஃபோக்கஸும் வந்து சினிமா மேலே இருக்கும். ஸோ அப்போ என்னோடய படங்கள் வரப்போ இது வரப்போ டீசர்லாம் ரிலீஸ் ஆகிறப்போ இன்டர்வியூ ரிலீஸ் ஆகிறப்போ அவார்டு வாங்குறப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். எல்லார் வீட்டிலேருந்தும் டிவியில் ரெக்கார்ட் பண்ணி அதை எனக்கு அனுப்புவாங்க. ஆத்மார்த்தமான விஷயம். சின்ன வயசுலேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி தான் மெச்சூரிட்டியாக இருப்பீங்க, இல்லை அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுருக்கீங்க? இல்லை இல்லை, டோட்டல் கான்ட்ராஸ்ட். கார்த்திக்கு நானும், கார்த்திக்கு வந்து ரொம்ப ஆழமான ஒரு ஆள், நான் ரொம்ப லேசியான ஒரு ஆள். சண்டை நிறையா வரும், நான் போட்டு கொடுத்துருவேன் வீட்டில் நிறையா. வழக்கமாக தம்பி பண்ணுற வேலை, அவன் நடிக்கிறான் அந்த வேலை பண்ண மாட்டேங்கிறான், கார்த்தி எங்கே போயிட்டான், வீட்டை போட்டான் போயிட்டான், கிரிக்கெட் விளையாட போயிட்டான், அது பண்ணிட்டான் சொல்லி ஏதாச்சும் மாட்டி விட்டுருவேன். அப்புறம் வயசு போக அது அப்படியே மாறிடுச்சு. அப்புறம் சினிமாக்குள்ளே வந்து அவ என்னதான் அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட அவங்க செய்கிற வேலையை பார்க்குறப்போ ஒரு ரசிகனாக மாறுவோம் எப்பவுமே. அது குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஆளாக இருந்தால் கூட, கூட பிறந்தவராக இருந்தால் கூட ஒரு பிரமிப்பு வரும். அந்த மாதிரிலாம் கார்த்திகோட கவிதைலாம் வந்து எனக்கு புரியாது. பாட்டு எழுதி முடிச்சுட்டு எப்பரா தம்பி இருக்குன்னு கேட்குறப்போ நான் படிப்பேன். டியூனுக்கு பாடி காட்டுறப்பெல்லாம் எனக்கு பயங்கரமாக இருக்கும். அந்த குடும்பம் அனுபவிச்சிருக்காங்க. ஆமாம், அது பயங்கர ஆழமாக இருக்கும். ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரியாது. ஆனால் ஒரு அழுத்தம் இருக்கும் வார்த்தையில். வார்த்தை பிரயோகம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். எந்த பாட்டுக்கு எந்த மாதிரி ஆழமாக எழுதணும், எந்த பாட்டுக்கு ரொம்ப எளிமையாக எழுதணும், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ணனோட பாடல்கள் நீங்கள் வியந்து பார்த்ததுன்னா அப்படி எந்த பாட்டு சொல்லுங்க? நிறையா பாட்டு இருக்குது. அதான் ஒரு பர்டிகுலர் சாங், சீதகாதியிலேருந்து ஐயா சாங்கு, ஐயா பார்க்கிறாய் சாங் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் பாட்டே சரி, எங்கள் ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கேளு பெங்காலின்னு தொட்டிஜெயால் எழுதுனது, அதில் வர வார்த்தையாக இருக்கட்டும். அப்புறம் ஆண்மை தவறையில் சட்ட சடச்சடன்னு ஒரு சாங் இருக்குது, அது ரொம்ப ஆழமாக இருக்கும். வெண்ணிலா கபடிக்குள்ள வர கொடியில் காயும் கோவணம் கூட வானவில்லா தெரிகிறதுன்னு படபட சாங், ஆமாம் அது மிர்ச்சி மியூசிக் அவார்டு கிடச்சிது. இப்போ 96 சாங் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எனக்கும் பயங்கரமாக பிடிச்சிருந்தது. ஏன்னா ஆன்மீகமும் இதுவும் சேர்ந்து எழுதின ஒரு பாட்டு, கலந்த ஒரு விஷயம். நிறைய பாட்டு இருக்குது, நிறைய பாட்டு இருக்குது. அதே மாதிரி அடடாயின் மீது தேவதை வாசனை, காதல் இதுவோ அப்படின்னு ஒரு சார், யுவன் சங்கராஜ் சார் மியூசிக்கில், பூட்டிய கதவின் இடுக்கில் ஒரு சிறு வெளிச்சம் நுழைந்ததேங்கிற வார்த்தை,
இதெல்லாம் வந்து அப்போதான் இது அண்ணங்கிறதெல்லாம் தாண்டிடுச்சு. கார்த்திக் நேதாவும் வேக் பிரசனாவும் அண்ணன் தம்பிங்கிறதெல்லாம் தாண்டி போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவர் ஒரு பயங்கரமான ஒரு ரைட்டர். எனக்கு தெரிஞ்சு ரைட்டர்ஸுக்கு மட்டும்தான் வரலாறு இருக்குது, வேறு மற்ற இருக்கிற ஆர்ட் ஃபீல்டில் இருக்கிற எல்லாரையும் விட. வேறு எந்த தொழில் வேணால் பண்ணலாம், நடிகனாக இருக்கலாம், அதாக இருக்கலாம். ஆனால் ரைட்டர்ஸ் ரீசர்ச் பண்ணிட்டு போகிறது தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கான ட்ரெஷர். அதனால் அவங்க மேலே எப்பயுமே எனக்கு ஒரு பயங்கர பொறாமல் இருக்கும், ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அது கார்த்திக் என்னோட கூட பிறந்தது அந்த மாதிரி ஒருத்தருக்காங்கிறது கூடுதல் சந்தோஷம். தம்பியை ஸ்க்ரீனில் பார்த்து பா முழு நடிகனாக ஆகிட்டா அப்படின்னு நீங்கள் எந்த படத்தை பார்த்து? நான் எனக்கு ரொம்ப செலுத்து போணுச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் மேதமன்லாம் இப்போ சமீபமாக தான் பார்த்தேன். ஊரில் இருக்கிறவங்க உலகத்தில் இருக்கிற சொல்கிற போது நான் எனக்கு மகிழ்ச்சி ஆகிடுச்சு. எனக்கு நான் மிதக்கிறேன் அவன் வருவாங்கிறது எனக்கு தெரியும், அதை நேரடியாக அதை அனுபவிக்கிறதுன்னு இருக்குல்ல அந்த திரை நான் தள்ளி போட்டே வந்தேன். எனக்கு ரொம்ப பிரமிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருக்கேன், அது ஒரு அண்ணங்கிற மகிழ்ச்சி தான் இருந்துச்சு. விவேக் சொன்ன மாதிரி எனக்கு இப்போது நெஞ்சம் உண்டு நேர்மை ஒன்று படம் வந்துச்சு, சிவவேக் நடிச்சிருக்கான். அது இல்லாமல் நான் இப்போ பெருமாள் நான் அந்த கமர்ஷியல் படம்னு சொல்லப்படுது இல்லையா, அதை பார்க்க மாட்டேன், அது என்னன்னு தெரில. சரி போய் பார்த்துருவோம், போய் பார்த்தேன், விவேக்காக தான் போய் பார்த்தேன். படத்தை பார்ப்போம்டா இப்படி ஒரு மாதிரி சிலுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, சிலுத்தேருச்சு. நம்பியாரை பார்த்து நான் பயந்துருக்கேன் சினிமாவில், உண்மையே சொல்லணும்னா நம்பியார் அசோகன்லாம் பார்த்தேன். அவர் மூஞ்சிலாம் பயந்துக்கிறதுக்கான மூஞ்சே கிடையாது அவர். ஆனால் அவர் ஒரு சினிமாவில் பண்ணும்போது நம்ம பயப்பட வச்சுருப்பானுங்க. எம்ஆர் ராதாவை பார்த்து நான் பயந்துருக்கேன் உண்மையாலுமே. ரகுவரனை பார்த்து கூட பயந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இவனை பார்த்து பயந்துட்டேங்க. அந்த நெஞ்ச மூண்டு நேர்மை விட்டு படத்தில் அந்த பையனை பார்த்து அந்த க்ளோஸில் ஒரு டயலாக் ஒன்று பேசுவான், அந்த டயலாக் ஞாபகம் இல்லை. ஆமாம், நீ சொல்ல ஒருத்தன் வரவே இல்லை. வருவான்லன்னு சொல்லிட்டு அவனை அவன் கொள்றத ரசிக்கிறது இருக்குங்களா, அது எவ்வளோ பேர் காட்டு மாதிரி தானே அது. ஆமாம், அதை பண்ணியிருந்தான். ஆமாம், என் தம்பிங்கிறத மீறி ஒரு படத்துக்குள் ஒருத்தர் நடிச்சுட்டு இருக்காங்கிறதெல்லாம் மீறி சிவனா என்ன என் மனுஷன் சொல்லுவாங்கல்ல, பழைய காலத்தில் சொல்லுவாங்க கதை கதை அந்த மாதிரி. இல்லை நடிக்குள்ள இருக்கிற பெரிய ஆச்சரியமான விஷயமே நான் பார்க்குறது எல்லா படத்துலையும் ஒரே ஆர்டிஸ்ட் தான். நாம் வந்து நாசர் சார், நம்பியார் சார், எம்ஆர் ராதா சார், இரநூறு முந்நூறு படங்களில் பார்ப்போம், நான் பார்த்துருக்கோம் நம்ம. ஆனால் ஒவ்வொரு படத்துலேயும் நாம் வேற ஒருத்தரையே தான் பார்த்துட்ருப்போம். அது இருக்குல்ல, நீங்கள் நம்பியார் சார் எடுத்துக்கோங்க, தன்னோட அடியாளை பாராட்டுறாரு, தன்னோட அடியாளுக்கிட்ட ஒரு வேலை சொல்கிறாரு, அந்த வேலையை சக்ஸஸாக பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டாரு. அந்த அடியாளோட பேர் நஞ்சப்பன். அவரை இப்போ அப்ரிஷியேட் பண்ணுறாரு. நான் எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறாருன்னா, வில்லனுக்கார டயலாக் நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் நானும் கார்த்தியும் நிறையா தடவை எப்படி சிரித்து இவ்வளோ எல்லாம் எழுத முடியுமா, அடே நஞ்சப்பா சந்தோஷத்தில் உன்னை அடித்து கொல்ல வேண்டும் போல் இருக்கிறது. அதாவது அப்ரிஷியேட் பண்ணுறாரு, அவ்வளோ ஒரு வில்லன் அவர் நஞ்சப்பனை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அதாவது சந்தோஷத்தை கூட அடித்து கொள்ளணுமா, அவ்வளோ வெறித்தனமான ஒரு வில்லன். ஸோ அவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணல, அதுதான் ஒரு மேனரிசம் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், பயங்கரமான விஷயம் நடிப்பு மட்டும். நீ நடிகனானதுக்கு நான் நிறைய தடவை வந்து விஜய் சேதுபதி சொல்லிருக்கேன். நான் நீ வந்து சொல்றது நிறைய பேசிக்கிறப்ப கான்வர்சேஷன் வரப்போ பேசுவோம். எனக்கு நடிகனா இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு யாராச்சும் நீ கேட்டால் நான் இந்த பதில் தானே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். குறைஞ்சபட்சம் சாகரத்துக்குள்ள ஒரு 300 பேரோட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாழ்ந்துடுறேன் ஒவ்வொரு படத்துலையும். ஒரு படத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்டாக நடிக்கிறேன், நார்த் மெட்ராஸில் ஒரு ஃப்ரெண்டாக நடிக்கிறேன், ஒரு எக்ஸ்ட்ரீம் ரவுடியாக நடிக்கிறேன், ஒரு கன்னிங் ஃபெல்லோவாக நடிக்கிறேன், விக்ரம் வேதாவில் ரொம்ப ஒரு நடிக்கிறேன். இந்த குணங்கள் எல்லாம் சொசைட்டியில் இருக்குது. இந்த குணத்தை வந்து ஒரே மூஞ்சி வச்சுக்கிட்டு நிறையா படத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறோம். நிறைய விஷயம் வந்து ஒரு மாதிரி இவ்வளோ கேரக்டரை குறைஞ்சபட்சம் வாழ்ந்து பார்த்துறோம் ஒவ்வொரு படத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்குது. ஸோ அது நடிக்கனா அது நான் ரொம்ப பெருமைப்படுற விஷயம். இதுவரையும் நீங்கள் நடித்ததில் என்ஜாய் பண்ணி ரொம்ப ஈடுபாடோடு பண்ண ரோல் அப்படின்னு அதாவது ஒன்று? எல்லா படங்களுமே அப்படி தான். ரொம்ப ஸ்பெஷல்னா சிந்துபாத், விக்ரம் வேதா, மேயாதமான், நெஞ்சமுண்டு நேர்ந்து ஓடி ராஜா, இது 4 படமும் ஏன் பர்டிகுலராக சொல்லணும்னா எல்லா படங்களுமே பிடிக்கும். சின்ன சின்ன போர்ஷனாக 5 நிமிஷம் வந்தாலும் 10 நிமிஷம் வந்தாலுமே அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினைப்பேன். இதெல்லாம் வந்து அந்த கதையோட ரொம்ப ஆழமாக தொடர்பான ஒரு விஷயமா இருக்கும். சிந்துபாத்தில் ஒரு 10 வயசு பொண்ணுக்கு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆச்சரியம், நான் நிறைய ஓல்டு கெட்டப் பண்ணியிருக்கேன், அது எப்படி சூட் ஆகுது எனக்கு, எல்லோரும் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அடுத்த நாளே வந்து மேதமான் பார்க்குறப்ப எப்படி ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறாங்க,
நெஞ்சமுண்டு நேர்மூனில் ஒரு எக்ஸ்ட்ரீம் மோசமான ஒரு வயலண்ட் வயலண்ட்டான ஒரு வில்லனாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து எனக்கு என்னை எம்எல்ஏ நம்பிக்கை வர காரணம். அக்செப்ட் பண்ணல அப்படின்னா நான் முதல் படத்துலேயே தோற்றுருப்பேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது, சொதப்பிருப்பேன். அக்செப்ட் பண்ண 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 எனக்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, இதெல்லாம் ஏற்றுப்பாங்க ஆடியன்ஸு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான், அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை தான். என் மேலே ஒரு நாள் கூட எனக்கு நம்பிக்கையே இருந்தது கிடையாது. அவங்க இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது வந்து துணிஞ்சு இந்த ரோல் பண்ணலாம் ஸோ அப்படின்னு பயம்லாம் பண்ணுற விஷயங்கள் தான். ட்ரீம் ரோல் ஏதாவது சைக்கோ கேரக்டர் பண்ணுவேன், எனக்கு அது ரொம்ப நாள் ஆசை. ஏன் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு முகம் இருக்கும், சைக்கலாஜிங்கிறது ஒரு டிசீஸ் அவ்வளோதான். அது வந்து ஒரு அவங்க ஒரு வயலண்ட்டான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க, மோசமாக பண்ணுவாங்க, மர்டர் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு முகத்துக்குள்ள ஒரு நிறைய கேரக்டர் இருக்கும், ஒரே ஒரு ஆள் தான். அவனோட உலகம் வேறையாக இருக்கும், அவன் பார்க்குற விஷயம் வேறையாக இருக்கும், அவன் உணர்கிற விஷயம் வேறையாக இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து அந்த முகம் வெளிப்படுத்திகிட்டே இருக்கும். அதில் ஒரு ஒரு பத்து படத்தில் பண்ண வேண்டிய கேரக்டர் ஒரு ஆள் பண்ணும் அப்படிங்கிற அது ஒரு சேலஞ்சிங் இருக்குல்ல, அது பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப நாள் ஆசை. அது உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டு எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு இப்போ அடிப்படையான உணர்வுகள் உணர்ச்சிகள் இதை சொல்கிறது தான் இலக்கியம், இதை சொல்கிறது தான் கலை. காதல் பற்றி எழுதிட்டீங்க இப்போ ரொம்ப டீப்பாகவே. நம்ம ஊரில் அது மட்டும்தானே வருது, இல்லை நேர்மையாக சொல்லணும்ல. எவ்வளோ கதைகள் இருக்குது, எவ்வளோ உணர்ச்சிகள் இருக்குது, எவ்வளோ உணர்வுகள் இருக்குது, எவ்வளோ வாழ்க்கைகள் இருக்குது, கொஞ்சம் தான் நம்ம எடுக்கிறோம், அந்த கொஞ்சத்தில் கொஞ்சம் தான் எழுதுகிறோம். நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஜேர்னலில் அப்படி எழுதணும்? ஆ, ஒரு விசாரணை இருக்கணும். எந்த எழுதினாலும் வாழ்க்கை குறித்த விசாரணை ஒரு படத்தில் இருக்கணும், பாடல்களில் இருக்கணும். ஒரு தனி மனுஷனுடைய ட்ரீம், ஒரு தனி மனுஷனுடைய போக்கு, அதை பற்றி படங்கள் இருக்கணும், பாடல்கள் இருக்கணும். கண்ணதாசன் பீரியட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ புறமே தான் இருக்குது. பழனி அப்படின்னு ஒரு விவசாயி, அஞ்சு பேர் அண்ணன் தம்பிங்க. அந்த பழனியை மையமாக வச்சு ஒரு படம் வருது. அந்த அஞ்சு பேரை பற்றியும் பாடணும், அவங்களோட வாழ்க்கை முறையை பற்றி பாடணும். அப்படி தான் ஒரு பாடல் இருக்குது. அதில் அவனுக்கு ஒரு காதல் வரலாம், அதை பற்றி ஒரு காதல் பாடல், இப்படி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. பெரும்பாலும் பழைய படங்கள் எடுத்து பாருங்கள். சிந்து பைரவின்னு ஒரு படம், சூப்பரான படம், ஒரு இசை கலைமனை பற்றின படம். அதனோட கலை மேலே ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப தீவிரமாகவும் ரொம்ப கர்வமாக ஒரு கலைஞன். ஒரு கட்டத்தில் ஒரு போதைக்கு அடிமை அப்படி சரிகிறான், அவனோட வாழ்க்கையில் ஒரு பெண் வரா, இப்படி தான் வாழ்க்கை இருக்குது. அதில் ஒரு அஞ்சு பாட்டு எழுதுறாரு வைரமுத்து சார், பின்னி படல் எடுக்கிறாரு இல்லையா, கண்ணத்துக்கு முத்தமிட்டான ஒரு படம். அவனுடைய குழந்தை வந்து ஒரு வளர்ப்பு குழந்தை அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரிய வருது இல்லையா. அந்த குழந்தை அவ்வளோ எங்கள் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் ஒரு பாட்டு பாடுறாங்க, நீ எனக்கு தெய்வம் தந்த பூன்னு எழுதுறாரு வைரமுத்து. எந்திரான ஒரு படம். இப்படி கொடுக்க போகக்கூடிய சூழல் வந்து விசாலமாக இருக்கணும்ல. காதல் இருக்குது தான், அது நல்லது தான், அது நாயகி கூட தான் இருக்குது. எவ்வளோ நாளைக்கு சொல்லப்பட வேண்டியது, காலத்தில் சொல்லப்பட வேண்டியது ஒன்று இருக்குல்ல, அது இருக்கணும், அதுதான் வேணுங்கிறது. அப்படி கொடுக்கும்போது வித்தியாசமான எல்லாம் வரும். எனக்கு அப்படி பார்த்தா ரொம்ப பெருமையாக நான் எழுதுனதில் சொல்லணும்னா அசுரவதம் சொல்லலாம். அசுரவதமில் வந்து குடும்பத்தை காப்பாற்றியே ஆகணும், பொருளாதாரம் தான் பெஸ்ட்டு, அதுதான் தேவை அப்படின்னு துபாய்க்கு போகிறார் அவர். குழந்தைங்களை எங்களை விட்டு, குழந்தைய பொண்டாட்டிலாம் விட்டு திரும்பி வந்து பார்க்குறாரு, குழந்தை செத்து போய் கிடக்குது, ஒருத்தன் கொண்டுறான் ஒருத்தன், ஒரு பழி வாங்குறாரு. இதுதான் படம். ஒரு தகப்பனோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதில் இருக்குது, ஒரு அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது, அவங்களுக்கு பணங்கிற பெரிய ராட்சச தேவை இருக்குது. இது எல்லாத்தையும் பாடலுக்கான சூழலை அமைச்சு கொடுக்குறாரு பாடல் எழுதுறாரு. விவேக் சொன்ன மாதிரி அந்த ஒரு மாபெரும் கலைஞனை பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு, உயிர் பாட்டுலாம் சீதக்காதியில் 96ல் வாழ்க்கையை பற்றி ஒருத்தன் அவனோட விஷன் பற்றி பாடுறான் கரை வந்த பிறகுங்கிற பாட்டில். இதுதான் எனக்கு பிடிக்குது. வாழ்க்கையோட சின்ன சின்ன தருணங்களை பதிவு பண்ணணும், காதலால் ஒரு தருணம் அதவே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, அது போர் அடிச்சிடக்கூடாது. நம்ம சொல்லிக்கலாம் காதல் போர் அடிக்காதுன்னு சொல்லலாம், எல்லாமே போர் அடிக்கூடியது. இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் சளிப்படையக்கூடியது, இந்த சளிப்படையாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய உண்மையான நேர்மையும் அந்த அன்பும் தான். விஜய் சேதுபதி சார் கூட ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிருக்கீங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணதில்ல உங்களுக்கு? கார்த்திக் தான் முதல்ல சேதனாவுக்கு பழக்கம், ஏன்னா அது நடுவில் கொஞ்சம் பக்கத்தும். சேதனா பயங்கரமான ரசிகன் கார்த்திக், அவர் எல்லாத்துக்குமே ரசிகன், அவர் வந்து ரசிச்சுட்டே இருப்பார். இங்கே உட்காந்துருப்பார், செட்டில் உட்காந்துருக்காருன்னா ஒரு லைட் மேன் யாராச்சும் ஒருத்தர் ஒரு மாதிரி நடந்து போயிட்டு இருந்தால் பார்த்தா கூட அந்த பாத்தியா எப்படி ஜாலியாக போகிறாரு பார்த்தியா அப்படின்பாரு. ஒரு தர்மதுரை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இப்போ ஒர்க் நடிச்சிட்டு இருக்கிறப்போ தோணியில் போயிட்டுருக்காரு, ஒரு பொக்கவாய் தாத்தா வந்து இவரை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காராம்.
இவருன்னு சொல்றாரு. அவர் முகத்துல அவரோட தெளிவு இருந்ததா, வெள்ளையா இருக்காரு, ஆள் கருப்பான வெள்ளையா இருக்காருன்னாரு. அது நிறைய யோசிக்கக்கூடிய பிலாசபிக்கலான லாஜிக்கலான பர்சன் ஒருத்தர். கார்த்திக் தான் முதல் பழக்கம். கார்த்திக்கு பயங்கரமான ரசிகர் அவர். சாக் பீஸ் போடியில் விண்மீன் பார்த்தேன், எப்படி எழுதுனா அது என்னை கேட்டு சொல்றான், கேட்டு சொல்லி என்கிட்ட எப்பயுமே கேட்டிருப்பாரு ஒவ்வொரு விஷயமும். உயிர் படம், உயிர் சாங் ரிலீஸ் ஆகிறப்போ சீதக்காதியில் ஃபோன் பண்ணி அவன் மனுஷனே இல்லடாவன் அப்படின்னாரு. ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு கலைஞன் அவர். அதனால தான் அவர் வந்து மக்கள் கலைஞன், மக்கள் செல்வன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவர்கிட்ட பேசுகிறப்ப, உண்மையாக இருக்கும், வெளிப்படையாக பேசிப்போம். நானும் கார்த்திக்கும் சரி, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். கார்த்திக் வந்து சாங் ரிலீஸ் அப்போது, பூஜை அப்போது, அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சமான. தான் இயங்குகிற ஒரு துறையில், தான் நேசிக்கிற ஒரு துறையில் வந்து அடுத்தவங்களை ஆற்றுப்படுத்துறதுன்னு இருக்குல்ல, அது ஒரு பெரிய மனசு வேணும். அது அவர்கிட்ட இருக்கு. அடுத்தவங்களோட திறமையை, அடுத்தவங்களோட அவங்களுக்கு திறமை இருக்கோ இல்லையோ, அடுத்தவங்க ஒரு மனுஷனாக பார்க்குறது இருக்குல்ல, அதில் சேதம் நான் வேறு லெவல். இப்போ வந்து நான் சில நடிகர்கள் நடிகைகள்லாம் சொல்கிறேன். சில நடிகைகள் பேர்லாம் சொல்கிறேன், அவங்க கூட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. ரம்யான் அம்பீசன், அவங்களோட பொண்ணு. இந்த மலையாள மண்ணுக்குன்னு ஒன்று இருக்குது, அது அது என்னன்னு தெரில. ஆரம்ப யாரை கூப்பிட்டு வந்து விட்டாலும் நடிப்பு பின்றாங்க. அவங்களுக்கு தமிழ் வந்து, அவங்க எப்படின்னா தமிழ் உச்சரிச்சிருவாங்க. அவங்க இதில் வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா பயங்கரமாக உச்சரிப்பு வந்து தெளிவாக இருக்கும் மலையாள ஆர்டிஸ்ட்டுக்கு. சேதுபதி நடிக்கிறப்பலாம் அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் வந்து அவங்க பாடு ஈஸியாக பேசி முடிச்சுட்டாங்க, நான் மறந்துட்டேன். அவங்க நல்லா அழகாக டப் 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 டப்னு பேசி முடிச்சுட்டாங்க, நான் மறந்துட்டேன். ரொம்ப சின்சியரான ஒருத்தவங்க, ரொம்ப சமநடிகை அவங்க. இந்துஜா, இந்துஜா வெறித்தனமான நடிகை. ஸோ முதல் படத்துலேருந்தே, அதாவது சினிமாவில் நுழைஞ்சிட்டு ஒரு நடிகையாக வந்து ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா முதல் படத்துலேயே அவங்க தெரியும். விகடன் அவார்டு வாங்கினாங்க அவங்க, பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்க்கான அவார்டு. இப்போது பிகில் படத்தில் வேம்பு கேரக்டராக இருக்கும். வெறித்தனமான நடிகை, என்ன என்ன ரோல் கொடுத்தாலும் பின்னிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நடிகை. பிரியா பவானி சங்கர், பிரியா பவானி சங்கர் அதான் மேதமண்ணில். டிசிப்ளினான ஒரு நடிகை, கரெக்டாக பொம்மை மாதிரி இருப்பாங்க, எக்ஸ்பிரஷன் ஆனால் செமையாக இருக்கும், கீ கொடுத்த மாதிரி அழுணுமா டக்குன்னு அழுகு வந்துடும், அப்படியே நல்லா சிரிக்கணுமா சிரிப்பு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினான நடிகை, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஜாலியாக எங்கே பார்த்தாலும் பேச தெரியும். அதாவது தெளிவான ஒரு ஒரு நடிகை, ஏன்னா அவங்களோட படங்கள் பார்த்தாவே தெரியும். ரீசெண்டாக எல்லா படங்களுமே ரொம்ப சூசியாக கரெக்டாக போயிட்டுருக்காங்க. அமலாபால், அமலாபால் சில பால்னு சொன்ன பால் அவங்களோட திருத்துவாங்க அவங்க. ஆமாம், தன்னோட வாழ்க்கையையும் தொழிலையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு ஒரு போல்டான ஒரு நடிகை அமலாபால். நீங்கள் ஆடைப்படம் நடித்ததுனாலலாம் இல்லை, நான் ஆடைப்படம் நடிக்கிறப்ப அவங்களோட பழகினது வச்சு தான் அதை சொல்கிறேன். அந்த ரோல் பண்ணிட்டாங்கங்கிறதுக்காகலாம் நான் போல்டுன்னு சொல்கிறேன். தெளிவாக யோசிக்கிறாங்க. நீங்கள் அவங்க வாழ்க்கை பற்றியாக இருக்கட்டும், இல்லை சினிமா பற்றியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அவங்க என்னோடய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவான ஒரு அமலாபால். வைபவ் சார் காம்போ, விஜய் சேதுபதி சார் காம்போ, இது ரெண்டில் அவங்க ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இதில் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டால், எனக்கு வில்லன் ரோல் தான் எப்பவுமே பிடிக்கும், எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. அது சேதனம் சொன்ன மாதிரி தான், பெரியார் எழுத்தால் தானே பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி, ஹீரோ எழுத்தால் தானே நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிற சிம்பிள் லாஜிக் தான். வைபவ் மச்சா செம ஃபன்னான ஒரு ஃபில்லோ, ஜாலியாக இருப்பார் அவர். நார்மலாக பேசுறது அவ்வளோதான், அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறது தான் படம். ரொம்ப ரொம்ப நார்மலாக இயல்பாக இருக்கும், கேஷுவலாக இருக்கும். நடிக்க தலைப்பு சாதாரணமாக பண்ணுறதே ஃபன்னாக இருக்கும். சின்ன சின்ன வார்த்தை யூஸ் பண்ணுறதெல்லாம் வைபவ்கிட்டருந்து வரப்போ பயங்கரமாக இருக்கும். அது நாம் பேசினா சிரிப்பு வராது, வைபவ் பேசினா மட்டும்தான் சிரிப்பு வரும். அந்த மாதிரி ரொம்ப ஜாலியான ஒருத்தர். எனக்கு வில்லன் ரோல் என்னோடய ஃபேவரட். உங்களுக்கு பிடிச்ச நடிகைனா? நடிகையா? நடிகைனா நடிகை நித்யா மேனன். நித்யா மேனன், நித்யா மேனன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீசன், ரீசன் வந்து நடிக்கிறப்ப அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அது அவங்க பண்ணுவாங்க. எக்ஸ்பிரஷனாக இருக்கும், டைலாக் இல்லைனாலும் அந்த இடத்துல அவங்க நடிச்சிட்டே இருப்பாங்க, அது தெரியும் எதுக்காக அந்த ரியாக்ஷனு அப்படின்னு புரிய வைக்கிறது இருக்குல்ல. இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குது.
உங்ககிட்ட சில பாடலாசிரியர்கள் பற்றி பேர் சொல்கிறா, நீங்கள் அவங்கள பற்றின விஷயம் சொல்லுங்க. வைரமுத்து சார், அவர் எப்பவுமே பிரமிப்பு, தொழில் நேர்மை. அவரோட நிறைய பாடல்கள் சொல்லலாம், அவரோட கவிதைகள் சொல்லலாம். ஒரு தொழில்முறை பாடலாசிரியராக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கார், டு த கோரே இருக்கார் அவர். அவரோட புத்தகங்கள் வாசிச்சிருக்கீங்களா? அதில் இதாக பிடிச்சது கருவாச்சி காவியம் ரொம்ப பிடிக்கும். அவரோட கவிதைகள் சட்டுன்னு சொல்லணும் ஞாபகம் வரல. அவரை தான் நிறைய நான் படிச்சிருக்கேன். ஆரம்பத்தில் தேடி தேடி வாசித்தது வைரமுத்து சார் தான். நான் முதல்ல வாசித்தது வந்து அவரோடது திருத்தி எழுதிய தீர்ப்புகள். அதன் பிறகுதான் அவருடைய வைகரை மேகங்கள் படித்தேன், தமிழுக்கு நிறம் உண்டு, இப்படி அடுத்த எல்லாருமே அவரோட எல்லாமே நான் வாசியிருப்பேன், வாசிட்டே இருப்பேன். இன்னும் மூன்றாம் உலக பூரா அது இன்னும் படிக்கலை. மற்றபடி அவரோடது எங்கே வந்தாலும் வாசிடுவேன். எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர். ஆரம்பம் அறிவுமதி சார், ஒரு தாய், ஒரு ஆண் தாய், என்னை நிறைய என்னைய செதுக்கி வச்சவர் அவர். அப்படி ஐடியாஸாக கூஞ்சு கிடக்கும் என்கிட்ட, ஒரு மூட்டை மூட்டையை தூக்கிட்டு போவோம். அவர்கிட்ட விஷன்ஸாக இருக்கும் நிறையா, அது விஷன் எனக்கு தெரியாது. அது ஒன்று போய் அவர்கிட்ட அப்படி கழட்டி போட்டோம்னா ஒன்று ஒன்றா பிரித்து இதை இப்படி பார்க்கலாம், இதை இப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு மழை துளிக்குள்ளே ஒரு படிக்கட்டு செஞ்சு அப்படி இறங்கி மேலே ஏறினா வெயில் வந்துடும் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அது அவர் தான் அந்த படிக்கட்டு செஞ்சு கொடுத்தவர். நான் வெறும் ஐடியாஸை கொண்டு போய் அவர்கிட்ட கொட்டிடுவேன், எப்படி பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு இதில். அவரால் இப்படி தான் பண்ணலான்னு சொல்லி கொடுப்பாரு, ஒரு இனம் காணுவார். சரியாக இருக்கும் பண்ணு, இன்றைக்கி நான் பண்ணும்போது நல்ல விஷயம் பண்ண அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஊக்கத்தையும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. தைக்காக ஒரு கவிதை கேட்டிருந்தார், கொடுத்துருக்கேன். அவருக்கு என்னென்னா, நான் கவிதை பக்கமும் ஒரு பக்கம் நல்லா வந்துகிட்டு இருக்கிறேன், சினிமா பாடல்களையும் நல்லா வரங்கிறது ஒரு தகப்பனாக அவர் பெருமைப்படுறாரு. அவர் அப்படி எனக்கு வேணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கபிலன் சார், கபிலன்னா யூனிக், அவரோட தனித்துவம் எப்பயுமே. சினிமா துறையில் பிரமிக்கணும்னு சொல்கிறது வைரம் சார் சொல்கிறது, அதே மாதிரி விரும்பி பிரமிக்கலாம். அது என்னென்னா, இந்த மனசை எப்போ இப்படி யோசிக்கிறான் அப்படின்லாம் போட்டு நம்மளை மிரல விட்டுருப்பாப்புல. அந்த எகிரி குதித்து என் மானம் எடுத்தது பாட்டுலாம் ஒவ்வொரு வரையுமே கவிதை தான். அது வைரமுத்து சாருக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு பாடல்களுக்குள்ளே கவிதை பண்ணது கவிதை நான் தான். நிறைய பேர் நோட் பண்ணாமல் இருக்கிறாங்க, அது நோட் பண்ணிவிட்டு பேசாமல் இருக்காங்களா அதுவும் தெரில. பழனி இது முத்துக்குமார் அண்ணா கூட எளிமையாக எதார்த்தமான வாழ்க்கையை ஒரு பிரதிபலித்தார். ஆனால் கபிலன் அண்ணா ஒரு ஒரு கவிதார்த்தமாக எழுதினார் பாடல்களில். வைரம் சார் அப்படி எழுதிட்டிருக்காரு. அந்த ஆலங்குயில் கூவுமுறையில் எல்லாம் ரொம்ப டீப்பு. ஒரு கானா பாடல் எடுத்துக்கோங்களேன், கவிலண்ணாங்கிட்ட ஒரு கானாக்குன்னு ஒரு ஒரு வடிவம் ஒன்று இருக்குல்ல, அதை அவர் எழுத மாட்டார். இவருக்குன்னு ஒரு வடிவம் வச்சுருக்காரு, அதான் பண்ணுவார். ஏரகமன் சார் அப்படி தான் இசையில் பண்ணுவார். பேட்டர் ரேப்னு ஒரு ரேப் உருவாக்குனார் அவர், அதுதான் கவிலன். ஒரு ஒரு பக்கம் சிரித்தேனுங்கிற வார்த்தையெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி தாட். அதெல்லாம் கடல் முழுதும் இந்த குடிநீரா, மணல் முழுதும் சர்க்கரையா அப்படிங்கிறதுலாம், இது எல்லாமே கமர்ஷியல் சாங்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்கல்ல. இது கமர்ஷியல் சாங் ஹிட் ஆனால் கூட இதில் இருக்கிற லிரிக்லாம் வந்து யூனிக்காக இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு சிலிர்ப்பான ஆக சிறந்த சிலிர்ப்பான குறியீடு படிமங்கள்லாம் அங்கிட்டு இருக்குது. கற்பனை அப்படி உச்சத்தில் இருக்கும். மெர்சல் பாட்டில் கேளுங்களேன், மெர்சல் ஐட்டம் பாட்டு, மெர்சல் ஐட்டம். நான் வண்ணாரப்பேட்டை, நீ வெண்ணிலா மூட்டை, வெண்ணிலா மூட்டை, எல்லாம் அவனால் எழுத முடியாதுங்க. ஆமாம், அதுதான் கவிலை. நீங்கள் ஒரு உங்கள் துறையில் நீங்கள் ஆற வேணா இருக்கலாம், ஆனால் கவிலனை கேட்டால் நீங்கள் கவிலன் ரசிகனாக தான் இருந்தாங்க. அதுதான் கவிலன். மதன் காக்கி சார், கார்க்கியன்னா ஒழுக்கம், தொழில் நேர்மை, ஒழுக்கம், தொலைநோக்கு பார்வை. உன்னோட நின்றக்கூடாது, நமக்கு ஒன்று இருக்குது அதை வச்சுக்கிட்டு எவ்வளோ உயரம் போக முடியுமோ அதை நமக்கு போகணும். அதுதான் ஒழுக்கம். அவர்கிட்ட நம்மகிட்ட சுத்தமாக கிடையாது, அதான் நான் அவங்ககிட்ட கற்றுக்கணும். தாமரைங்க அக்கா ஒரு, அது ஒரு கவிதை குழந்தை தான். எனக்கு கவிதை முகம்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு கவிதை தலைப்பு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி தாமரை அக்காவுக்கு கவிதை முகம். அப்படி கவிதை கொஞ்சம் 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 நம்மளை நம்மளே ரசிக்க வைப்பாங்க. அவன் பாடல் நம்ம எல்லாமே கேட்டிருக்கோம்ல, ஒரு தாலாட்டு இருக்கும், ஒரு அக்கறை இருக்கும், தமிழ் மேலோங்கி இருக்கும்,
உணர்வுகள் மேலோங்கி இருக்கும். சமீபமாக அந்த ஐரா படத்தில் பாட்டு மேகதூதமாக கேட்கும்போது அவ்வளோ தாராட்டாக இருக்குது, அவ்வளோ அழகான வரி. ஆமாம், அனல் மேலை பனித்துளி, நெஞ்சுக்குள் பெய்திரு மாமலை. மாமலைங்கிற வார்த்தைலாம் சிலப்பதிகாரத்தில் ரொம்ப ரொம்ப மாமலை போட்டுறதும் மாமலை போட்டுறதும் நம்ம புத்தகத்தில் படிச்சுட்டு இருந்ததை கொண்டு வந்து இங்கே உங்களுக்கு தராங்க. பயங்கரமான வாசிக்கிறவங்க, ஆமாம், மனசை விட்டு பாராட்டக்கூடியவங்க. என்னை வந்து 96 கெட்டு ரொம்ப பாராட்டினாங்க, நல்லா எழுதுங்க தம்பி, என்ன இடர்கள் வந்தாலும் மோதிட்டு வாங்க, தமிழ் உங்களுக்கு இருக்குது. அப்படி ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு மூத்தவங்க அவங்க, ஒரு அக்கா. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். எனக்கு இப்போ சர்பத் கதிர் கூட, சூரியண்ணா கூட, பிரபாகர் டைரக்டரில் லலித் சார் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காரு அந்த படம். இப்போ டீசர் நேதான் ரிலீஸ் ஆச்சு, ஸோ டிசம்பரில் ரிலீஸ் ஆகுது படம். அதுக்கு அடுத்தபடியாக சூர்யா சார் கூட, சுதா தோங்கரா மேம் டைரக்ஷனில் 2D ப்ரொடக்ஷன், சூரரை போட்டு அந்த படமும் முடிஞ்சுது. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தது 2-3 வெப்சீரிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது படங்கள், 1-2 படங்கள் போயிட்டுருக்கு. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்? ஆ, துக்ளக் தர்பார், அது சேதனோட மீண்டும் எழுதுகிறேன். கோவிந்த சந்தா தான் இசை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காம்ரேட்னு ஒரு படம் எழுதுகிறேன், முன்னாடி டியர் காம்ரேட் எழுதியிருந்தேன், இப்போ வந்து காம்ரேட்னு ஒரு படம். அருமையான நல்ல கதை அமைப்பு, சூப்பரான டீம் அவங்க, தோழர்கள், ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பேசுகிற படம், அதில் எழுதியிருக்கேன். அதுக்கு வந்து அங்கன்வாடி டைரிஸோட மியூசிக் டைரக்டர் பண்ணுறாரு, நல்லா சப்பையாக வந்திருக்கு. அப்புறம் எண்ணி துணிக அப்படின்னு ஒரு படம், வசந்த் சாரோட அசிஸ்டன்ட் வெற்றி செல்வன் ஒருத்தர், அவர் தான் இயக்கம். அவர் காதல் பாடல் நான் எழுதியிருக்கேன். அப்புறம் கவிதை அடுத்த தொகுப்புக்கான தயாரிப்புகள் ஓடிகிட்ருக்கு, நிறைய வாசிப்புகள் ஓடிகிட்ருக்கு, ஓடுது, வண்டி ஓடுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் அடிங்க. தேங்க்யூ ஸோ மச்.